பாலக் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் ஏழு தாலிபான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் அங்கு ஏராளமான ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் மருந்துகளும் அழிக்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் ட்விட்டரில் பதிவிடப்பட்டுள்ளது அதேபோல் ஃபரா மாகாணத்தில் நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் எட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் அழிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை ட்விட்டரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த வியாழனன்று காபுல் அருகில் உள்ள புளுசோக்தா பகுதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மூன்று பேர் காயமடைந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இருப்பினும் இதுவரையில் உயிரிழப்புகள் பற்றி எந்த தகவலும் வெளிவரவில்லை தாலிபான் ஆப்கானிஸ்தான் அரசுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் அங்கு தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது